அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு நோயை சரியா எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஏன்னா இப்போ ஒரு ஆக்சிடென்ட்னு வச்சுக்கலாம், அந்த டைம்ல ஒரு பேஷண்ட்டை இமீடியட்டா ஹாஸ்பிட்டலைஸ் பண்றது தான் ஒரே ஆப்ஷன். அதை தவிர நம்ம அங்க யோசிக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஆனா மற்ற நோய்கள் அப்படி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நமக்கு சர்க்கரை வியாதி இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த சர்க்கரை வியாதி இருக்கும்போது நமக்கு ஒன்றும் பெரிய ஒரு வருத்தம் உடம்புல இருக்காது, பெரிய வலிகளோ இல்ல பெரிய அதிகபட்சமான உடல் உபாதைகள் எதுவுமே இருக்காது. ஆனா நம்ம வெறும் ரிப்போர்ட்ஸை வச்சு மட்டும் பார்த்துட்டு சர்க்கரை நோய் வாழ்நாள் முழுக்க தீராது, அதற்கு மாத்திரை மருந்து எடுத்து கம்மி பண்ணலனா கிட்னி டேமேஜ் ஏற்படும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அப்படியே கண்மூடித்தனமா நம்பிட்டு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம்னு கண்மூடித்தனமா மாத்திரைகள் முழுங்கிடுறோம். அப்படி முழுங்கும் போது என்ன ஆகுது, நம்ம ஏற்கனவே சர்க்கரை நோய் பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம், அது ஒரு நோய் அல்ல, அது ஒரு சிம்டம். அப்ப உள்ள இருக்க ரூட் காஸை நம்ம சரி பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா லிவர்ல இன்சுலின் செக்ரேஷன் அதிகப்படுத்த முடியும்னு நம்ம நிறைய டயட்டோடு நம்ம பதிவுகள் போட்டிருக்கோம், நீங்க பிளேலிஸ்ட்ல பாக்கலாம். சோ அப்ப நம்ம எடுக்கக்கூடிய தவறான ஒரு ப்ரொசீஜர் காரணமா, அதாவது நான் மாத்திரை எடுப்பதை மட்டும் தவறென்று சொல்லல, எந்த ஒரு மருத்துவத்திற்கும் எதிராக பேச வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு கிடையாது. நம் மேல் இருக்கக்கூடிய தவறு, ஏன்னா யாருமே கட்டாயப்படுத்தி நம்மள மாத்திரைய வாயில போட்டு முழுங்க சொல்லல. அப்ப நாம ஏன் ஒரு கரெக்டான டயட் கண்ட்ரோல் எடுக்காம, நம்ம உடம்புக்கு அது சூட் ஆகுதா அப்படின்னு யோசிக்காம கண்மூடித்தனமா ஒரு டயட் ஃபாலோ பண்றோம், இல்ல கண்மூடித்தனமா ஒரு மருந்துகளை எடுத்துக்கிறோம், அதோடைய விளைவு ஆறாத புண்கள், அப்புறம் ஒவ்வொரு பார்ட்ஸியா நம்ம ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்றோம். சோ அப்ப இந்த மாதிரியான தவறுகள் நேருவதற்கு என்ன காரணம், கொஞ்சம் பொறுமையோட நம்ம சிந்தித்து பார்க்காததுதான் காரணம். அப்ப லைஃப்ல யாரா இருக்கட்டும், படைச்ச கடவுளை தவிர யாராக இருந்தாலும் நரை திரை மூப்பு இந்த மூணு காரணமா ஒரு நோயை சந்திச்சுதான் ஆகணும். அப்ப அந்த நோயை சந்திக்கும் பொழுது நாம அதை எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் நீங்க பாத்திருக்கலாம், பேஷண்ட்டுக்கு கேன்சர் இருக்கும், அவங்க வந்து 10 நாள் கூட இருக்காது, ஆனா அவங்களுக்கு என்ன ஆயிடும், ரொம்ப அதோடைய அவஸ்தை ரொம்ப தாங்க முடியாது, உயிர் பிரியக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும். ஆனா சில பேர் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து 25 வருஷம் ஆயிருக்கும், நல்லாதான் இருப்பாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் அதை பத்தி நம்ம யோசிச்சிருக்கோமா? சோ அது யாருக்கோ அப்படின்னு நினைச்சா அப்ப விட்டுறோம். அப்ப நமக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது, நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது, நாம் செய்யக்கூடிய தவறுகள் அவர்களுடைய உடலையும் சேர்த்து அவர்களுடைய ஒரு சந்தோஷத்தையும் சேர்த்து பாலாக்குகிறது. அப்ப ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன், ஒரு டிசீஸ ஒரு ஃபீவரா இருக்கட்டும் ஒரு சளியா இருக்கட்டும் எப்படி ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். நோய் பாதி பீதி பாதி அப்படின்னு சொல்லுவாங்க, அது போல என்றாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில ஒரு முடிவு என்பது உண்டு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை ஒத்துக்கிறது கிடையாது. அப்ப அதனாலயே நமக்கு பாதி பயம், எங்க நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடுமோ, நமக்கு அந்த நோய் இருக்குமோ இந்த நோய் இருக்குமோ அப்படின்னு. இன்னைக்கு இன்னொரு புதுசா நம்ம ஒரு பழகிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கூகுள்ல அந்த நோயை பத்தி போட்டு பார்த்து அந்த சிம்டம்ஸ் ஏதாவது நமக்கு இருக்கு அப்படின்னா அதோட நமக்கு அது இருக்குமோ அப்படின்னு விடிய 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 பயப்படக்கூடிய சில பேர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சோ அப்ப மனமது முதல்ல அந்த மனதுக்குத்தான் மருத்துவம், அதற்கு பிறகுதான் உடலுக்கு மருத்துவம். அந்த மனசு அங்க கண்ட்ரோல்டா கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த பாடியில வரக்கூடிய எல்லா ஆப்போசிட் போர்சஸும் அந்த மனசு தைரியமா ஃபேஸ் பண்ணும். ஆனா அந்த மனமானது கலங்கி போய் அங்க இருந்தது அப்படின்னா அதுக்கு வர சின்ன சின்ன விஷயத்த கூட அதால ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகே, இப்ப நம்ம பேசிக்ல இருந்து ரொம்ப கிரானிக் ப்ராப்ளம் வரைக்கும் பேசுவோம். பேசிக்கா என்ன, நம்ம வீட்டுல நம்ம கூட இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி சளி, காய்ச்சல், வயித்தால வாந்தி, சரியா பசியே எடுக்காது, இல்ல மோஷன் போகாது, இல்ல லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான சின்ன 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 ப்ராப்ளம்ஸ், இந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், அப்பத்திக்கு ஒரு மாத்திரையை போட்டு தண்ணி குடிச்சு முழுங்கிட்டு அப்பத்திக்கு ஓட்டிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஓடும், ஒரு 3 மாசம் 4 மாசம் ஓடும். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு என்னாகும், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம மூடி மறைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி க்ரானிக் ப்ராப்ளம்ஸ், அதிகப்படியான வயிற்று வலி வரும், அதிகப்படியான உடல் வலி,
பேஷண்ட் திடீர்னு வீட்டில் இருக்க ஒருத்தங்க மயக்கம் போட்டு தப்புன்னு விழுவாங்க. சில பேர் ஹார்ட் ப்ராப்ளம், டக்குன்னு கார்டியாக் அரெஸ்ட், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் போகும். அப்போ யாருக்குமே ஒரே நாளில் ஒரு ப்ராப்ளம் திடீர்னு வராது. அதற்கு முன்னாடி ஏதோ ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அதை நம்ம கவனிக்காமல் விடுறது, இல்லைனா அதை பற்றி ரொம்ப டீப்பாக போய் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நிறைய தேவையில்லாத மருந்துகள் எடுக்கிறது, இந்த ரெண்டு தவறுமே பண்ணுவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும், அது பெருசாகிற வரைக்கும் அதை கவலைப்படாமல் அதுக்கப்புறம் அதில் கஷ்டப்படுவாங்க. சில பேர் ஒன்றுமே இருக்காது, அதுக்கு போய் தேவையில்லாமல் ட்ரீட்மெண்ட் பார்த்து அதோட சைட் எஃபெக்ட்ஸ்னால நிறைய அவஸ்தையில் இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம பேசிக் ப்ராப்ளம்ஸ், இப்போ நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஃபாரின் விஷயம், அதாவது அது ஒரு பாக்டீரியா இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஃபாரின் ஆர்கானிசம் என்டர் ஆகுது, இல்லை ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து உட்காரும் போது தான் ஒரு காய்ச்சலோ ஒரு சளியோ ஜீரணமின்மை பிரச்சனை, இந்த மாதிரி வயத்தில் தான் முதல்ல பிரச்சனை ஆரம்பிக்கும். அந்த வயத்தில் இருக்கிற பிரச்சனையை நம்ம அப்பயே சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அது அதுக்கப்புறம் ரெண்டாவது கட்ட நிலைக்கு போகாமல் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அங்கேயே வளர விடுறோம். அப்படி வளர விடும்போது எப்படி வயத்துக்குள்ள அந்த பிரச்சனை வளர்ந்து உடம்பு பூரா ஆக்கிரமிப்பு பண்ணிக்குது. ஸோ இப்போ ஒரு ஃபீவரோ சளியோ காய்ச்சலோ இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். அதில் முதன்மையான விஷயம் அது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல நம்ம சாப்பிட்ற உணவு சரியாமையினால தான் ஒரு காய்ச்சல் வருது. அப்போ அந்த ஒரு காய்ச்சல் வந்த மூணு நாலு நாள் என்ன பண்ணணும், கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு என்பது ரொம்ப அவசியம். உடனே நோய்கஞ்சி வச்சு பேஷண்ட் கொடுக்கறது, நம்ம காலகாலமாக அப்படியே கண்மூடித்தனமாக பண்ணுறது தான் இதெல்லாம். அப்போ அரிசி கஞ்சல் அந்த நேரம் ஜீரணம் ஆகாது. அப்போ ஃப்ரூட் ஜூஸ், சுடுதண்ணி ஊற்றி பேஷண்ட்டுக்கு சாத்துக்குடி ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ், பிளாக் காஃபி, பிளாக் டீ, ஜீரகத்தண்ணி, ஓமத்தண்ணி, அந்த மாதிரி செரிமானத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். இன்னொன்று நல்லா நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வேற மாதிரியான பாதிப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அம்மா ஒரு 10 வருஷம் 20 வருஷமாக இரும்பிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு நம்ம என்ன பேர் வச்சுருவோம், டிபி பேஷண்ட் அப்படின்னு பேர் வைப்போம். ஆனா அவங்க உடம்புக்குள்ள இந்த இருமல் நோயால உயிர் விட்டவங்களுடைய ஏதாவது ஒரு துர்சக்தி அவங்க உடம்பு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கோம், அதனாலதான் அவங்களுக்கு வருஷக்கணக்காகியும் அந்த இருமல் போகாம இருக்கு. ஸோ நோய்க்கு இப்படி ஒரு காரணம் இருக்குன்னு நம்ம கண்டிப்பா சிந்திச்சு பார்க்கணும். அப்பத்தான் அந்த நோயிலிருந்து நம்ம கொஞ்சம் அந்த சித்திர வேதனை அப்படின்னு நம்ம சொல்லலாம், அது போல அவஸ்தை அவஸ்தை தாங்க முடியாத ஒரு அவஸ்தையில நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ ஆழமா இந்த விஷயத்தை பத்திலாம் நம்ம பேசுறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி அந்த நோயுடைய காரணம் என்னன்னு கரெக்டாக நம்ம அதுங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அது போல ஏதாவது ஒரு காரணத்தினால நோய் வந்திருந்தாலும் சரி, அதற்கும் உணவு கட்டுப்பாடு என்பது பத்தியம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அப்போ அந்த ஒரு 3-4 நாள் நல்ல ஃப்ரூட்ஸு ஜூசஸ் அந்த மாதிரி தான் நம்ம நிறையா வந்து உணவு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அதையும் மீறி அதிகமாக பசி எடுத்தா இட்லி தோசை கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாதிப்பு இருக்கும்போது நான்வெஜ் சாப்பிட்றது, முட்டை சாப்பிட்றது, நம்ம ஏற்கனவே சொன்னது போல பருப்பு, இதெல்லாம் அந்த நேரத்தில் செரிமானம் ஆகாது. அப்போ உடம்புல ஏதாவது ஒரு உபாதை வந்துருச்சு அப்படின்னா முதல்ல ஒரு 3-4 நாள் உணவு கட்டுப்பாடும் சில இயற்கை மருந்துகளும் ரொம்ப ரொம்ப அவசியம். கீழாநல்லி, சிறியாநங்கை, அருகம்புல் இந்த மாதிரி மருந்துகள் உடம்புல இருக்கக்கூடிய தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணுது. அதுதான் அந்த காலத்துல சித்தர்கள்னு சொன்னது சாதாரணமா சொல்லல. அப்ப சித்தர்கள் அப்படின்னா சகல சித்துக்களையும் அவங்க வந்து கட்டுப்படுத்தி தான் ஒரு நோயை கட்டுப்படுத்துறாங்களே தவிர, நம்மள மாதிரி இப்படி பயந்துகிட்டே இது போனா இன்னொன்னு அது போனா இன்னொன்னுன்னு வருஷ கணக்கா மாத்தி மாத்தி ஒரு நோய்க்குள்ளேயே ஒரு பேஷண்ட்டை வைக்கக்கூடிய வேலை அவங்க செய்யல. அப்ப அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் ஒரு எண்டிங் பாயிண்ட் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு எண்டிங் பாயிண்ட் கொடுக்கறோமா அப்படின்னா இல்லவே இல்லை, ஒரு கண்டினியூஷன் தான் நம்ம கொடுத்துட்டே இருக்கோன்றத வெளிப்படையாக நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்ப ஒரு ஒவ்வொருத்தங்களும் தனி மனித ஒரு சுய சிந்தனை மட்டுமே ஒருவரை காப்பாற்றக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். அப்ப கண்டிப்பா நம்ம பொதுப்படையான மருத்துவம் என்பது ஒத்து வராது. அவங்கவங்க உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்னு நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு
அதற்கு தகுந்த மாதிரி நம்ம சில மருத்துவத்தையும் உணவு கட்டுப்பாடையும் எடுத்துக்கொண்டால் மட்டுமே அதிகப்படியான நோய், நீங்க இந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கலாம், இந்த ஸ்கின் ப்ராப்ளம் எங்கேயாவது இதை வச்சுட்டு வெளியே போக முடியுமா, எவ்வளவு அரிப்பு அவங்களுக்கு இருக்கும். அப்பா அவங்க கண்மூடித்தனமா மருந்துகள் எடுத்ததுடைய விளைவு தான் இது. அது போல அந்த கேன்சர் கட்டிகளா இருக்கட்டும், இல்ல உடம்புல இருக்கக்கூடிய முடக்குவாத வலிகள், கை மடங்கி போறது, கால் மடங்கி போறது, இது எல்லாமே அந்த அவேர்னஸ் இல்லாததுனால தான் இந்த அளவுக்கு இன்னைக்கு ஒருத்தர் நோய்வாய்ப்படுறாங்க. ஸோ அப்ப அந்த ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் நம்ம இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மாதிரி முதல் கட்டத்தில் நோய் இருக்கும் போதே அதை இயற்கையான வழிமுறைகள் மூலமா சரி பண்ணணும். ஸோ ஃபீவர், கோல்டு, இது எல்லாத்துக்கும் நம்ம தனித்தனியா வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்க பார்க்கும்போது எப்படி வீட்டில் இருந்த மாதிரியே ஒரு காய்ச்சல் வந்தவரை நம்ம எப்படி சரிப்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டலே போக கூடாதுன்னு சொல்லல, போங்க, ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க, மருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் எமர்ஜென்சிக்கு வச்சுக்கோங்க. நீங்க ஃபுட் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஹெர்பல் மெடிசன் எடுத்தோம், உங்களுக்கு ஃபீவர் குறையலனா நைட்ல மட்டும் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்ப நம்ம இயற்கை வழிமுறைகள் மூலமா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே சொன்னது போல நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் வாந்தி மூலமாகவோ பேதி மூலமாகவோ வெளியே போயிடணும். அப்படியே ஒருவேளை நம்ம மேல காத்து கருப்பு இது வரதுனால காய்ச்சல் வரதா இருந்தாலும் இந்த மாதிரி இயற்கை மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த தோஷமானது நிவர்த்தி ஆகும். அதனாலதான் அப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கற்பூரம் வச்சு சுத்தி போடுவாங்க, அந்த மாதிரியான தீர்த்தங்கள் தெளிக்கிறது, இதெல்லாம் தான் காரணம். ஸோ அப்ப விபூதியை தண்ணியில போட்டு குடிக்கிறது, மனசுல இறைவனை முதல்ல ஒரு நோய் வரும்போது பிரார்த்தனை பண்ணணும், அதுதான் முதன்மையா நம்ம பண்ண வேண்டிய விஷயம். சரி, அப்ப ஒருத்தருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு என்ன காரணம்னு ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட்டா பாத்துரலாம். அப்பதான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் பத்தி ப்ரோக்ரெசிவா பேசிக்கிட்டே போக முடியும். நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய எந்த நோயா இருந்தாலும் சரி, எந்த துன்பமா இருந்தாலும் சரி, அது நாம் செய்த பாவத்தின் காரணமா தான் வருது. சரி, நமக்கு எப்படி பாவம் நம்முடைய அக்கௌண்ட்ல அதிகமாகுது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே செய்த பாவத்தின் காரணமாகத்தான் இந்த பிறவி எடுத்து அந்த பாவத்தை தீர்ப்பதற்காக வர்றோம். பாவத்தை எப்படி தீர்க்க முடியும்? நாம் இறைவனை நினைத்து தொழுது வணங்கி அடுத்தவர்களுக்கு துன்பம் இல்லாத ஒரு வாழ்வு வாழ்ந்து அடுத்தவர்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய ஒரு வாழ்வு வாழும் பொழுது நம் பாவமானது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. ஆனா நம்ம அப்படியா ஒரு வாழ்க்கை வாழ்றோம்? நம்ம வாழும் போது நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ணவே வாழ்நாள் முழுக்க செலவிடுறோம். நம்ம உண்மையா இறை நினைவுல யாருமே முழுமையா ஈடுபடுறது கிடையாது. ரொம்ப மனம் போன போக்கல கோபம், துக்கம், பயம், கவலை, ஆத்திரம், ஆணவம், இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய பேரு அடுத்தவங்க மேல இருக்கக்கூடிய பகை காரணமா இந்த பிளாக் மேஜிக் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கூட ஈடுபடுறாங்க. ஸோ அப்ப அவங்க எவ்வளவு துன்பம், அவங்களுக்கு எவ்வளவு நோய் வந்து இவர்களால உண்டாக்கப்படுது. அப்ப இதை இந்த பாவத்தெல்லாம் கழிக்கணும் அப்படின்னா அவங்க ஏழு ஜென்மம் எடுத்தா கூட அதை கழிக்க முடியாது. அதனால இன்னைக்கு நம்ம வாழ்றது வாழ்க்கையே கிடையாது. நிச்சயமா நாம் செய்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் இறைவனிடத்தில் பதில் சொல்லியே தீரணும் அப்படிங்கறத நம்ம நினைவுல வச்சுக்கணும். அப்ப அதனாலதான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த எண்ணம் செம்மையாவதற்காகத்தான் எல்லா மத வேதங்களிலும் வேதம் என்ற ஒன்று இருக்கு. அப்ப அதுல என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, மனதை எப்படி செம்மைப்படுத்திக் கொள்ள முடியும்னு உபதேசங்கள் கொட்டி கிடக்குது. அப்ப அதை படிக்க 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 மனசுக்கு ஆட்டோமேட்டிக்கா தைரியம் வந்துடும், ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். எந்த ஒரு சூழலா இருந்தாலும் சரி, அதை எதிர்கொள்வதற்கு நம்ம கூட யாருமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, இறைவன் ஒருவர் இருந்தா எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி நிச்சயமாக நம்மால அந்த பிரச்சனையை தாண்டி வர முடியும். சரி, ஓகே, இப்ப நம்ம எதனால ஒரு நோய் உருவாகுது அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு, எதனால ஒரு பிரச்சனை வருதுன்னு பார்த்தாச்சு. அது சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு ஆரம்ப புள்ளி அங்கிருந்து தானே நுழைவாயில் ஆரம்பிக்குது. ஒரு குழந்தைக்கு 10 வருஷமா நம்ம கொடுக்கிற காஃப் சிரப் தான் ஒரு 15 வயசுல அந்த குழந்தைக்கு சர்க்கரை நோய் வருவதற்கு காரணமாயிடுது. ஸோ அப்ப நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நாம கொஞ்சம் யோசிச்சு பண்ணனா இந்த மாதிரியான பெரிய அவஸ்தையில இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அப்ப இப்ப ஒரு பிரச்சனை வருது, ஒரு நோய், ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு ஒருத்தர் உடம்பு சரியில்லாம